ஃபிலிம்சன் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இனி நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் டெவில். மிஸ்கினோட மியூசிக், ஸோ மிஸ்கினோட மியூசிக் இந்த படம் பாப்புலர் ஆச்சா இல்லையான்னு தெரியல, ஆனால் அவர் வந்து ப்ரெஸ் மீட்ல பேசின பேச்சுக்காக இந்த படம் பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. அந்த படம் வந்து அந்த வர்த்தா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ரிவ்யூல பார்க்கலாம். ஆதித்யாவோட டைரக்ஷன் ஓபன் பண்ணா ஒரு பங்களாலேருந்து ஒரு சத்தம் வருது, ஒரு பைக்ல இருந்து ஒரு கேரக்டர் போகுது, கார்ல இருந்து ஒரு கேரக்டர் வருது, ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் நம்ம படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும். கட் பண்ணோடனே அந்த இன்சிடென்ட்ல அவங்க லவ் வர ஆரம்பிச்சிருந்து, அதாவது ஹீரோ வந்து ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றாரு, லைக் அது கடைசியில் ஒர்க் அவுட் ஆகும், மேல ஒரு ட்ராஜடி போய் முடியுது. இதுக்கப்புறமா பங்களாலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சுல, அதுக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருந்தது, இவங்க ரெண்டு பேர்த்துல ஸ்டோரி என்ன மாதிரியான விஷயங்கள்ல போய் முடிஞ்சது, அதுதான் வந்து இந்த படத்துடைய மொத்த கதையே. ஆக்சுவலாக மிஸ்கினோட மியூசிக்கு அவரோட குரலுக்கு எல்லாருமே மிகப்பெரிய ஃபேன் எல்லாருமே தெரியும். பட் மியூசிக் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லையப்பா அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னு காம்போ சொல்லுங்க. அண்ட் இளையராஜாவுடைய எடிட்டிங் படத்துல பெரிய பதப்படமாக இருந்துச்சு, கார்த்திகோடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கல் டீம்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருந்தாலுமே கண்டென்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதுனால படம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக தெரியல. ஆவரேஜ் அப்படிங்கிற கேட்டகரியில் அந்த படத்தை கொண்டு வரலாமா அப்படிங்கிறது யோசிக்கிறதா இருந்துச்சு. பூர்ணா ஆகட்டும், விதார்த் ஆகட்டும், த்ரிகுண் ஆகட்டும், அவங்களோட கூட ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டிஸ்டோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டென்ட்ஸ் நல்லா இல்லைங்கிறதுனால மற்றது எல்லாமே செயலிழந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. பட் ஸ்டில் இந்த படத்தை நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கும் ரேட்டிங் 2.5 out of 5. இதே மாதிரி வேறு ரிவ்யூ நான் சந்திக்கிறேன். ஸ்டார்ட் ஆஃப் சைனிங் அப்போ விஜய் கார்த்திக்.